தினம் ஒரு குணம் என்ற பகுதியில் மரியாதைக்குரியவராக ஆகிறத பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த உலகத்தில் நாம் மதிப்பிற்குரியவராக ஆகணும்னு எல்லாருமே விரும்புகிறாங்க. அதுக்காக பல முயற்சிகளையும் செய்கிறாங்க. தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறது, சில கலைகளை கற்றுக்கொள்வது, தனது தகுதிகள் திறமைகளை வளர்த்து கொள்வது, இப்படி பல விஷயங்களை செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எதுவும் செய்யாமலே நாம் மதிப்பிற்குரியவராக மரியாதைக்குரியவராக ஆக முடியும். யதார்த்தமாக சொல்லணும்னா நம்முடைய உண்மையான மதிப்புங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் தான். எந்த அளவுக்கு ஒருத்தவங்க பண்போடு நடந்துக்கிறாங்களோ, நல்ல குணங்களோட வாழறாங்களோ, அவங்க தானாகவே மரியாதைக்குரியவராக ஆயிடுறாங்க. அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவங்களாக ஆயிடுறாங்க. ஆனால் அந்த மதிப்புக்குரிய தன்மை அப்படிங்கிறது வெறும் வெளிப்புறத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மட்டுமல்ல, நம்ம மனசுலேயே ரொம்ப அழகாக இருக்கணும். உண்மையாக, சத்தியமாக, நேர்மையாக எல்லா நல்ல பண்புகளும் நம் மனதிலிருந்து வெளிப்படணும். நம்மளோட எண்ணங்களில், வார்த்தைகளில், செயல்கள், நடவடிக்கைகள், பழகும் விதம் என்று எல்லாத்துலேயுமே நாம் பண்போடு நடந்துக்கும் போது உண்மையிலேயே அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய மரியாதைக்குரியவராக நாம் ஆக முடியும். இதுக்கு பெருசாக ஒன்றும் முயற்சி பண்ண தேவையில்லை. மனசில் எப்போதும் நல்லதை மட்டுமே சிந்திப்போம் அப்படின்னா, எதிர்மறையான விஷயங்களெல்லாம் தவிர்த்துடுவோம்னா, நம்முடைய நல்ல எண்ணங்கள் மற்றும் நல்ல உணர்வுகளுடைய அதிர்வலைகள் அனைவருடைய மரியாதையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும்.